காஞ்சனா மேமை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி முகத்தை பார்த்தாவே சொல்லுவோன்றவங்க சுத்தியா, மேடம் அழகாக மேலேருந்து இவங்க வந்து நேர்மையான வக்கீல், நேர்மையான வக்கீல்னு சொன்னாங்க. எனக்கு அப்போவே மிகவும் பெருமையாக இருந்தது. உண்மையாங்க, அதாவது 1947 முன்னாடி பிசி, பிஃபோர் பிசி ஆஃப்டர் பிசின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி தான் வெள்ளூர் அட்வொகேட் பார்ல ஃபர்ஸ்ட் ஜாயின்ட் செக்ரட்டரி உமன் அப்படின்னா காஞ்சனா மேம், சரித்திரமே கிடையாதுங்க. பார்ல உமன் அட்வொகேட் பதிச்சு எத்தனையோ வருஷம் வந்து வழக்கறிஞர்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இத்தனை வருஷங்களில் ஒரே ஒரு உமன் கூட அந்த உமன் பார் அசோசியேஷனில் மெம்பரே கிடையாதுங்க, சேர்த்துக்க மாட்டாங்க. இவங்க வந்து நிறைய விஷயங்களை மாற்றி தி ஃபர்ஸ்ட் ஜாயின்ட் செக்ரட்டரி ஆஃப் வெள்ளூர் பார் அசோசியேஷன். அது மட்டும் இல்லை, உமன் பார் அசோசியேஷனை வந்து கொண்டு வந்ததே வெள்ளூரில் இவங்க தான். தி ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் வெள்ளூர் உமன் பார் அசோசியேஷன். இதை மாதிரி ரொம்ப பெருமைகள். அதே மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும். இப்போ எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று தான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம், இதே தான் நாங்கள் கோர்ட்டில் பண்ணுவோம். கூப்பிட்டு சொல்லுவாங்க, நைட்டோட நைட்டாக ஸ்கிரிப்ட் அடித்து காலையில் ஆன் ஸ்டேஜில் லைவ்லேயே சில டைலாக்கை பேசுவோம். அவ்வளோ என்கரேஜ்மெண்ட். நோ, நோன்ற ஒரு வார்த்தையே கிடையாது. அஜித் சொல்லி கொடுத்தார் நோ மீன்ஸ் நோ, ஆனால் இங்கே நோவே கிடையாது, எல்லாமே எஸ் தான். மேம் இதை பண்ணலாமா, ட்ரை பண்ணி பார்த்துருவோம். அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான பர்சன், நேர்மையான பர்சன். இன்னொரு விஷயம், 2 மணி ராத்திரிக்கு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா கூட இங்கே ஓடி வருவாங்க. இங்கே இல்லை, சேலமில் உட்காந்துட்டு எனக்கு பிரச்சனைன்னு கால் பண்ணிங்கன்னா கூட உட்காந்த இடத்துல அது சேலமா கோயம்புத்தூரா டெல்லி வரையும் பேசுவாங்க சார். ஷீ இஸ் அ செக்ரட்டரி ஃபார் ஆல் இந்தியா அட்வொகேட் ஃபெடரேஷன். ஸோ ஐ ஆம் வெரி ப்ரவுட் டு இன்வைட் மிஸ்ஸஸ் காஞ்சனா அரவகின் அறிவழகன் ஃபார் தி ஸ்டேஜ். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற உரிமைகளை நாம் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமா? முதலில் நமக்கு உரிமைகள் என்னென்ன என்கின்ற விழிப்புணர்வு நம்முடன் இருக்கிறதா? இப்படிப்பட்ட பல கேள்விகள் நமக்குள் எழுகிறது. தூய தமிழில் பேசுறதுன்னு நினச்சிக்க வேண்டாம், கல்லோக்கல்லையவும் பேசுவேன். அதாவது ஒரு பெண் வெற்றிக்கு பின்னால் ஆண்கள் இருக்கிறார்கள் என்று பல பேர் பல மேடையில் பேசியிருக்கிறார்கள், கேட்டிருக்கிறேன் நானும். நான் வழக்கறிஞராக கிட்டத்தட்ட 25 வருடங்கள் என்னுடைய பணியை முடித்துவிட்டேன். என்னுடைய கணவர் என்னுடைய 31வது வயதில், அவருக்கு 37 வயது இருக்கும் பொழுது 31வது வயதில் எங்களை விட்டு பிரிந்து விட்டார். இல்லை, என்னை பார்த்து யாரும் வருத்தப்பட வேண்டாம். என்னுடைய வெற்றிக்கு பின்னால் யார் இருக்கிறார், ஏன் இந்த கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்றால், யாராவது ஒருத்தர் பின்னால் இருந்தால் மட்டுமே நாம் வெற்றி அடைய முடியும் என்ற ஒரு திரை இருக்கிறது இல்லையா, தயவுசெய்து அதை கிழித்தெறியுங்கள். ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா, இந்த 25 வருடங்களும் வந்து என்னுடைய தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் மட்டுமே எனக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறது. நான் வெற்றி மங்கையா என்பது எனக்கு தெரியாது, இருந்தாலும் இந்த ஆணின் பெண்ணுக்கோ பெண்ணின் பெண்ணுக்கோ அப்படின்ற ஒரு வாசகத்தை தூரத்தூக்கி வைத்துவிட்டு, விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் மட்டுமே ஒவ்வொரு பெண்ணின் வளர்ச்சிக்கும் ஒவ்வொரு பெண்ணின் உயரத்திற்கும் படியாக இருக்கும் என்பதனை இந்த திறந்த மேடையில் நான் தங்களுடன் பகிர்ந்து கொள்வதோடு மட்டுமின்றி மிக பெருமையாக கூறிக்கொள்கிறேன். அடுத்ததாக நம்மளுடைய ரைட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபியூ மினிட்ஸ் நான் எடுத்துக்கிறேன் உங்ககிட்ட. லன்ச் டைம், எல்லாரும் பசியோடு இருப்பீங்க, இருந்தாலும் நம்மளுக்காக சில நிமிஷம், அம்மா சொன்ன மாதிரி என்னுடைய உடம்புக்காக சில நிமிடம் தியாகத்தை செஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்களோட மனசோட பேசுங்க, உங்கள் கால் வலிச்சதுன்னா காலோட பேசுங்க. நான் இப்பொழுது என்ன சொன்னேன், இன்ட்ராக்ட் வித் ஈச் உமன், வாட் ஆர் ஆல் த டிஃபிகல்டிஸ் தே ஆர் ஃபேஸிங் இன் த சொசைட்டி,
காந்தியடிகள் சொன்னது போல் 12 மணி இரவில் நகைகளோடு ஒரு பெண் நடமாடிவிட்டால் அது சுதந்திரம் என்று கனவு கண்டார். ஒரு 5 வயது குழந்தையோ அல்லது பிறந்த குழந்தையோ, பெண் குழந்தையை நான் சொல்கிறேன், விட்டுவிட்டு ஒரே ஒரு நாள் நம்மால் இருந்துவிட முடியுமா என்ற மிகப்பெரிய கேள்விக்கு நாம் ஆளாகி இருக்கிறோம். இந்த அச்சுறுத்தலானது ஏனென்றால் ஒவ்வொரு வீட்டிலேயும் குழந்தைகள் இருக்கிறது. 2, அதாவது போத் டியூவல் பேரண்ட்ஸ் வந்து ஒர்க்கிங், அதாவது ஜாபுக்கு போயாக வேண்டிய கட்டாயம். நான்லாம் சிங்கிள் பேரண்ட், எனக்கு ஒரே ஒரு டாட்டர் இருக்கா, நான் விட்டுட்டு தான் வர முடியும். நான் என்னுடைய கதையை இங்கே மையமாக்குகிறேன். எனக்கு தைரியம் வருமா? நான் என்னுடைய வெற்றியை எங்கேயோ கொண்டாட வேண்டும் என்று நாம் எல்லாம் கூவி கூவி அழைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு எத்தனை உயிர்கள் இன்னும் பலியிட வேண்டி இருக்கிறது நம்முடைய உரிமைகளை மீட்டெடுக்க அப்படின்றது வந்து ஐ வெஸ்ட் த சொசைட்டி அண்ட் த கவர்மெண்ட். ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் தி குரியல்டிஸ், ஃபேட்டல் திங்ஸ் ஹேப்பனிங் இன் த சொசைட்டி? த மதர் ரோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் த சொசைட்டி, பிகாஸ் ஷீ இஸ் த ஃபஸ்ட் டீச்சர் ஹூ டீச்சர்ஸ் அஸ் தி கல்ச்சர், த குட் அண்ட் பேட் திங். இட் ஸ்டார்ட் ஃப்ரம் அ மதர்ஸ் ஹூம், ஸோ தட் த மதர் ஆஃப் எவ்ரி ஒன் ஹியர் ஐ ரிக்வெஸ்ட், பாகுபாடினை காட்டி வளர்க்காதீர்கள்ன்றத உங்கள் முன்னிலையில் ரொம்ப 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 வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். அவன் ஆண் பிள்ளை, இவ பெண் பிள்ளை. நம்ம ஜெயஸ்ரீ அழகாக சொன்னாங்க, இவ தங்கச்சி, இவ அக்கா, இவங்க அம்மா, இவங்க சித்தி. அவளுடைய உடையை பார்க்காதே, அவள் அணிந்திருக்கும் உடைகளை பார்க்காதே, அந்த உடையை அணிந்து கொண்டிருப்பவள் உன்னுடைய தாய் என்றும், உன்னுடைய தங்கை என்றும், உன்னுடைய சகோதரி என்றும் சொல்லிக் கொடுங்கள். எங்கே ஈக்குவாலிட்டியை ஃபாலோ பண்ணணும்? ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஹாஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஹவுஸ் இட் சீம்ஸ், நாட் இன் த சொசைட்டி. இன்னும் எதுக்காக இவ்வளோ குரல், இவ்வளோ அப்படி அந்த உணர்ச்சி பூர்வமான அந்த ஒரு சத்தம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை கேஸுங்களை நாங்கள் பார்த்துட்டோம். அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அஃப்கோர்ஸ் எப்படி அதை மேனேஜ் பண்ணிக்கிறேன், அதுக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்துருச்சு. நான் அந்த கதைக்கு போகிறேன். அந்த கருத்தமான ஒரு படம் இருக்குது, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டி கள்ளி பிறக்கிற பெண் குழந்தையாக பிறந்துருச்சு, பெண் குழந்தையாக பிறந்துருச்சு, பெண் குழந்தைன்னு கள்ளிப்பாலில் ஊற்றி ஊட்டி கொண்டுடும். அப்போ ஒரு பாட்டு பாடும் அழகாக, போய் வாடி ராசாத்தி அப்படின்னும். அதுவே மேலோன்னு தோணுதுங்க. இன்னைக்கு இருக்கிற சோஷியல் செட்டப் அண்ட் அதர் ஆஸ்பெக்ட், த த்ரெட்டன் தி ஹராஸ்மெண்ட் காசிங் ஆஸ் அகெய்ன்ஸ்ட் அ விமன், இட் மேக் மீ டு ஸ்பீச். ஈவன் ஐ எம் அன் அட்வொகேட், ஆம் ஐ ரிசீவ்டு மை ரைட்ஸ்? அப்சல்யூட்லி. ஈவன் நீங்கள் வந்து திரௌபதி முர்மு கிட்ட போய் கேளுங்க, ஆர் ஷீ இஸ் ஃபுல்ஃபில்டு வித் ஹர் ரைட்ஸ் அப்படின்னு கேட்டு பாருங்க. ஐ எம் சாரி டு சே திஸ், யட் டு பி வி ஹவ் நாட் ப்ரீசிங் த ஃப்ரீடம் ஆஃப் உமன்ஸ் ரைட், அப்படி தான் நான் சொல்லுவேன். நான் திருப்பி ஐம் பேக் டு தி ஹோம், ஐ எம் கம்மிங் டு ஓத். ஐ எம் சாரி, ஐ எம் டேக்கிங் லிட்டில் மச் டைம் வித் யூ, என்னுடன் ஒத்துழையுங்கள். இது உங்களுக்கான பேச்சு, மேடைக்கான பேச்சல்ல, என்னுடன் ஒத்துழையுங்கள். தயவுசெய்து ரியாலிட்டி ஆஃப் தி சொசைட்டி ஆஸ் அகெயின்ஸ்ட் தி உமன் ஹாஸ் டு பி லேர்ன்ட், ஹாஸ் டு பி டாட். தென் அலோன் தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் ஹாஸ் டு பி அபாலிஷ்ட். ஆர் எல்ஸ் வென் யூ ஆர் நாட் ரெடி டு ரியலைஸ் வாட் இஸ் யுவர் ரியாலிட்டி, யூ கேனாட் சப்போஸ் டு பி ரெக்டிஃபை தி எரர்ஸ் ஆர் மிஸ்டேக்ஸ் ஆர் பிளண்டர்ஸ். ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க, என்னோட உரிமை என்ன, எனக்கு பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், போட்டுக்கிற ட்ரெஸ் சுதந்திரம். அரசியலமைப்பு சட்டம் வந்து பல சுதந்திரம் அடைந்த காலத்திலேயே எழுதப்பட்டு விட்டது. அதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் இம்ப்ளீட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு 75 வருஷம் ஆயிருக்கு. இன்னும் கூட வந்து நாம் இங்கே இருக்கிற எல்லா விமன்ஸும் பார்த்தீங்கன்னா லிட்டில் டெவலப்டு சொசைட்டியிலிருந்து வந்திருக்கோம். கோவை த வில்லேஜ், இன்டீரியர் வில்லேஜ். இன்றைக்கும் அந்த
கள்ளிப்பால் கலாச்சாரம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை அபாலிஷ் பண்ணணும். என்ன பண்ணாங்க? சட்டத்தை இயற்றினாங்க. எத்தனை உயிர்களின் பலிக்கு பின்னால் நம்ம அந்த சட்டத்தை இயற்றியிருக்கிறோம் அப்படின்றத சொல்கிறதுக்கு வெக்கப்படுறேன். பல கோடி உயிர்கள், பெண் உயிர்கள் பறிக்கப்பட்ட பின்புதான் சட்டங்கள் நடைமுறைக்கு வருகின்றன. எத்தனை நிர்பயாக்களின் கதைகள் சொல்லுகின்றன. நேற்று நடந்த அந்த புதுச்சேரி குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? என்னோட வியூவில் நான் இந்த சமூகத்தை பார்க்குறேன். ஏன் இந்த பயாஸ், ஏன் இந்த இன்இக்வாலிட்டி, ஏன் இந்த சமநிலைத்துவம் இல்லாத ஒரு நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம்? எந்த ஒரு விஷயமும் வந்து தெரியவில்லை என்றால், நமக்கு புரியவில்லை என்றால், என்னுடைய உரிமை என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் நான் இருக்கும் வரை மற்றவர் என் மீது திணிக்கத்தான் செய்வார்கள் என்பதனை இந்த மேடையில் மறுபடியும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். வீட்டுக்குள் இருக்கும் பெண்களை வளர்க்கும் பொழுதே, வீட்டுக்குள் பெண்ணை வளர்க்கும் போதல்ல, ஆண் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது சொல்லிக் கொடுங்க. இன்இக்வாலிட்டியை வீட்டுக்குள்ளே முதல்ல அபாலிஷ் பண்ணுங்க. அது சொசைட்டியில் எப்படி வரப்போகுதுன்றதை வந்து வருங்காலம் வந்து ஹிஸ்ட்ரி சொல்லும் உங்களுக்கு. பெண்ணா? ஓ, உனக்கு ரெண்டே ரெண்டு பொண்ணு தானே? ஒரு பெண்ணையே பெற்றிருக்கீங்க நீங்கள்? ஒரே ஒரு பொண்ணு தானே உனக்கு? பாவம், போ, ஆம்பளை பையனே பெக்கலையா நீங்கள்? இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து ஹிஸ்ட்ரியிலிருந்து களையப்பட வேண்டிய வார்த்தைகள். அம்மாவை பற்றி நிறைய பேசினாங்க. ஃபஸ்ட்டு ரொட்டேரியன்னு சொன்னாங்க. நாங்கள்லாம் பெண்கள் தான், நாங்கள் சாதிச்சிருக்கோம். இந்த சாதனைகள் போதுமா? நமக்கு நம்மளுடைய ரைட்ஸை சொல்கிறதுக்கே வந்து பாரதியாரில் தேவைப்பட்டார். ஆண்கள் தானே வந்து பெண்கள் இப்படி முன்னேறணும்னு சொன்னாங்க. ஆண்களை நான் வந்து மட்டம் தட்டி பேச விரும்பவில்லை. நம்மளுக்கான ரைட்ஸ் வந்து என்னென்ன தெரியாத ஒரு வட்டத்துக்குள்ளே சிக்கிக்கிட்டது. ஆண்கள் வந்து நம்மளை கொடுத்த பிளேஸ் கிடையாது. நம்ம கொடுத்த பிளேஸை ஆண்களை வந்து எடுத்துக்கிட்டாங்க. தானா நீங்கள் தான் சொல்லி சொல்லி வளர்த்தீங்க. ஆண் தான் சிறந்தவன், எல்லாவற்றிலும் சிறந்தவன் ஆண் தான். என்னோட வீட்டுக்குள்ளே போனேன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் அஞ்சு பொண்ணுங்க. ஹாய் லாஸ்ட் ஹஸ்பண்ட். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழிலில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. என் வீட்டுக்குள்ளே போவேன். ஐ எம் தி லார்ஜஸ்ட், என்ன சொல்கிறது, சோஷியலி ரெஸ்பெக்டபிள் உமன் இன் மை ஹவுஸ். என்னோடய மாமாலாம் இருக்காங்க, அக்கா ஹஸ்பண்டு இருப்பாங்க. வீட்டுக்குள்ளே போனேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாமாவுக்கும் அந்த தங்கச்சிங்களோட ஹஸ்பண்டுக்கும் கொடுக்குற அந்த ரெஸ்பெக்ட் நம்மளுக்கு கொடுப்பாங்களான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. நான் சொசைட்டியில் எவ்வளவோ சாதிச்சிட்டேன். என்னோடய தொழிலில் வந்து ஜெயஸ்ரீ சொன்னாங்க, I have formed an association for women in the first, in the history of advocacy. Women's advocate not been allowed to express their rights. இதை நான் சட்டத்தை பயின்ற பெண்களாகி எங்களுக்கே அங்கே ரைட்ஸ் கிடையாது. இத்தனை ரெண்டு பக்கமும் ரெண்டு அசோசியேஷன் இருக்கும். I am not damaging things. I am saying about me. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. என்னுடைய கதையை உங்கள் முன்ன பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நானும் யோசிப்பேன். நானும் கிட்டத்தட்ட என்னோட 25 வருட இந்த தொழில் வாழ்க்கையில் பல பல பிரச்சனைகளை பலவிதமாக நானும் ஃபேஸ் பண்ணிட்டேன். ஆனால் என்னோட வீட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னு வச்சு பார்த்தீங்களேன், அந்த ஆண்களுக்கு கொடுக்கப்படுகின்ற மரியாதை எனக்கு கிடைக்கவில்லை. அதற்கு காரணம் யார்? கலாச்சாரம் என்றும் பண்பாடு என்றும் பட்டப்பெயர்களை கொடுத்திருக்கிறது இந்த சமூகம். வேசி என்றும் தாசி என்றும் மலடி என்றும் இந்த 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 நேமுக்கெல்லாம் ஆண்களுக்கு பேர் ஏதாச்சும் இருக்குன்னா ஹிஸ்ட்ரியில் எடுத்து பாருங்க, டிக்ஷனரியில் எடுத்து பாருங்க, கிடையவே கிடையாது. அதே போல் வந்து ஆணின் இறப்புக்கு பின்னால் உடன்கட்டை ஏறுது. இப்போதான் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த சட்டமே வருதுங்க. இப்போ எத்தனை உயிர்களை இப்படி கலாச்சாரம் என்ற பெயரிலும் பண்பாடு என்ற பெயரிலும் என்னை அடக்கி வைத்து எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற உரிமைகளை எனக்கு புரிய வைக்காமலேயே வளர்த்திருப்பீர்கள். நான் இப்படி இருந்தால்தான் பொண்ணு மாதிரி நடந்துக்கும். ஐ டசன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு கொடுத்துருக்கிற ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே வந்து இப்போது நான் ஒரு சிங்கிள் உமன், நான் எப்படி இருக்கணும் அப்படின்னா அமோங்க தி மேல் சொசைட்டி. They are influence having the society. They are the decision authority.
இன் சச் அ சொசைட்டி. 31 வயதில் கைம்பெண் ஆனேன். அந்த 31 வயதில் நான் அங்கே போய் நின்றுட்டு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப குறுகிய வட்டம், அதுக்குள்ளே நான் போகவே கூடாது. ஆனால் நான் வந்து சாதிக்கணும், பல சாதனைகளை பண்ணணும். யாருக்கு அகேன்ஸ்டா? இந்த உலகத்தையே ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் மான் சமூகத்திற்கிடையில் ஒரு சிறிய வட்டத்திற்குள் என்னை நிற்க வைத்து அவர்களுக்கு எதிராக போராட வேண்டும் அப்படின்னா அதில் என்ன பண்ணோம்? மை ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்த்துக்கணும். கேரக்டர் அசாசினேஷன், சாரி டு சே திஸ், நான் எல்லா ஃபீல்டுலேயும் பார்த்துட்டேன். கேரக்டர் அசாசினேஷன் அப்படின்றது வந்து ஆம்பளைங்களை விட அதிகமாக பேசுறது யார் அப்படின்னா, வருதப்பட்டுக் கொள்ளுங்கள், நாம் தான். அவளா? த சயின்ஸ், த லாங்குவேஜ். எப்போதான் நீங்கள் பெண்ணுக்கு மரியாதை கொடுக்க போகிறீங்க? பெண் மகளிர் தினம் கொண்டாடுவதினால் இதெல்லாம் சாத்தியமா? ஆனால் சாத்தியம். எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இந்த மேடை எனக்கு ஒரு கருவியாக அமைந்திருக்கிறது அல்லவா? மகளிர் தினங்கள் கொண்டாடப்பட வேண்டும். வருடத்திற்கு ஒரு முறை அல்ல, மாதத்திற்கு ஒரு முறை, வாரத்திற்கு ஒரு முறை, தினமும் கொண்டாடப்பட வேண்டும். பெண்மை என்பதே கொண்டாடப்பட வேண்டிய விஷயம். இன்னும் டைம் எடுத்துக்கிட்டங்களா இல்லை வேண்டாமா? நான் இதோட நிறுத்திக்கலாமா? பிகாஸ் தர் இஸ் அ பஞ்ச் அண்ட் பஞ்ச் ஆஃப் பெயின்ஃபுல் ஸ்டோரி. அதாவது நல்ல, அதாவது இது ஒன்று என்ன நினச்சிக்கிறோம் நம்ம அப்படின்னா, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, நான் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கிற ஆளுங்கக்கிட்ட தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படின்ல. என்ன அப்படியே வந்து ஒரு ராணியாக இருந்தாலும், ஒரு நாட்டிற்கே ராணியாக இருந்தாலும், அவளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த அடிப்படை உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றதா? சட்டங்கள் வகுக்கப்பட்டு இத்தனை விஷயங்கள் நடந்தும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றதா? இல்லையே, இன்றைய வரை அது கேள்விக்குறியாக மட்டுமே இருக்குது. இந்த தலையெழுத்தை மாற்றி எழுத வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் இருக்கிறோம். இன்னும் நிறைய விஷயங்கள், நாட்கள் போதாததற்கு, மணி நேரங்கள் போதாது. பேசிக்கொண்டே இருப்போம். கடைசியாக இன்னும் சட்டங்கள் இருக்கின்றன. நான் நிறைய சட்டத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசினேன்னா எல்லாரும் வந்து பசியில் இருக்கீங்க, ப்ளீஸ் லெட் மீ கோ ஃபார் ஈட் அப்படின்னு சொல்லி போயிடுவீங்களோன்னு ஒரு அச்சத்தில் வந்து. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஃபியூ திங்ஸ். உங்கள் வீட்டுக்குள் ஜெண்டர் ஈக்வாலிட்டியை கொண்டு வாங்க. உங்களுடைய ஆண் பிள்ளைகளுக்கு கல்வி அறிவுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த கலாச்சார அறிவையும் கற்றுக் கொடுங்கள். இன்னொரு பெண் பிள்ளை உன்னால் பாதிக்கப்படக்கூடாது என்பதை கற்றுக் கொடுங்கள். எப்போ பார்த்தாலும் மாமியார் மாமனார், மாமியார் அது மருமக சண்டை அப்படின்றது ஒரு பேச்சு பொருள் ஆக்கிட்டோம் நம்ம. என்னுடைய பெண்ணியத்திற்கு மரியாதை கொடுங்கள். இதைகள் நீங்கள் கையில் எடுக்கவில்லை என்றால் நம் பெண் சமூகம் எப்படி எவ்வளவுக்கு உயர்த்திற்கு போனாலும் இவைகளுக்கெல்லாம் விடை தெரியாமல் தான் நாம் மேலேறி கொண்டிருப்போம் என்பதனை இந்த மேடையில் நான் பதிவிடுகிறேன். கடைசியாக ஒரே ஒரு கவிதையோடு என்னுடைய பேச்சினை முடித்துக் கொள்கிறேன். பெண்ணே உன் துயரங்கள் முடிவு பெற, பெண்ணே உன் துயரங்கள் முடிவு பெற, வரும் நம் தலைமுறையை நிமிர்ந்து பார்வையோடு உலகை காண. வரும் நம் தலைமுறை நிமிர்ந்த பார்வையோடு உலகை காண. உன்னை ஒளியாக்கு, ஒவ்வொருவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன், உன்னை ஒளியாக்கு. உன்னை சூழ்ந்துள்ள கொடுமைகளை ஆணாதிக்க சமூகத்தை உடைத்தெறி, பொடி பொடியாக்கு. சட்டத்தின் கைகள் அதற்கு தன்கரம் கொடுத்துள்ளது. நம் மகளிர் இனத்தினை சிறப்பினை உலகளாக கொண்டு செல். நானும் உங்களுடன். கம்பன் சொல்ல வந்து ஆனால் கூச்சம் கொண்டு
எழுதா ஓருவமை நீ. வர்ணம் சேர்க்கும் போது வர்மன் போதை கொள்ள முடியா ஓவியமும் நீ. எலோராசிற் பங்களும் மீது காதலும்.